வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்னைக்கு நம்ம வெரைட்டி சமையல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ட்ரிங்க், ஹெல்த்தியான சம்மருக்கு ஒரு ட்ரிங்க், கேசர் லெஸ்ஸி. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, கேசர் லெஸ்ஸிக்கு வந்து நல்லா நான் திக்கா கர்டு எடுத்துருக்கேன். நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க, ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜார்ல. நெக்ஸ்ட் இது கூட நான் ஏலக்காய் வந்து உள்ள இருக்க சீட்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்கேன். உள்ள இருக்க சீட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த டோல் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. வெந்து ஏலக்காய் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாலில் வந்து நான் குங்குமப்பூ சேர்த்து நல்லா நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த குங்குமப்பூ சோக் ஆகுது, உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1/2 கப் மில்க் எடுத்துக்கோங்க, 1 கப்பு கர்டுக்கு 1/2 கப் மில்க் எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஃபுல் க்ரீம் மில்க்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு லெஸ்ஸி நல்லா டேஸ்ட்டாக திக்காக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கேன். இதெல்லாம் நம்ம நல்லா அடிச்சுக்கலாம் மிக்சியில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்க இப்போ நமக்கு லெஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது சம்மருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு, ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி கார்னிஷிங்க்கு மேலே வந்து பாடாம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி நட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுக்கு கேசர் லெஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பனானா லெஸ்ஸியும் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும், கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை. தேங்க்யூ.